ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யாக்கோபை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகளும் கேள்வீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யாக்கோப் யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகளும். இஸ்ரவேலின் மேய்ப்பர் அவர், மந்தைகளை மேய்க்கிறவர், ஓனாய் கைக்கு விடாமல் தப்ப வைத்து காக்கிறவர், சிறுநரிக்கும் குள்ளநரிக்கும் சிக்க விடாமல் தம்முடைய மந்தையை காக்கிறவர், உங்கள் குடும்பம் என்னும் மந்தையை காக்கிறவர், உங்களுடைய தொழில் என்னும் மந்தையை காக்கிறவர், உங்கள் ஊழியம் என்னும் மந்தையை காக்கிறவர், சபை என்னும் மந்தையை காக்கிறவர். யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, புல்லுள்ள இடத்துல நடத்துறார், முள்ளுகளுக்குள் இல்ல. தேவனுக்கு சித்தம் இல்லாத இடத்துல யோசேப்பை அழகாய் நடத்தினார்ல. குழியில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையோடு இருந்துச்சுல, சிறைச்சாலை இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையோடு இருந்தது அல்லவா. போர்த்திபாருடைய மனைவி அவருடைய வஸ்திரத்தை பிடித்து இழுத்து அவன் அது பாவத்தை விட்டு விலகி ஓடும் பொழுதும் கர்த்தருடைய கிருபை, தப்பி ஓடும் பொழுது கர்த்தருடைய கிருபை, போய் குட்ட சாட்டு சாட்டும் பொழுதும் கர்த்தருடைய கிருபை, அவமானப்படும் பொழுது கர்த்தருடைய கிருபை, கொடூரமான சட்டத்திலே குழிக்குள் தள்ளப்படும் பொழுது கர்த்தருடைய கிருபை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பானபாத்திரக்காரன் தன் கிடைத்த வேலைக்கு போய்விட்டு ரெக்கமெண்ட் பண்ணாமல் மறந்து போனாலும் கர்த்தருடைய கிருபை யோசே போடும். Even though the bad situations, you can see the mercy of God. கர்த்தருடைய கிருபை, right? அதுல ஒரு விசுவாசம் வெளிப்படுது பாருங்க. என் கூட கர்த்தர் இருக்கிறார், வச்சிட்டார் அந்த கிருபையை, என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறவர் நடுவாரா. செவிகளும் கேள்விங்கள் மத்தியில் வாசம் பண்ணு, அருமையான வார்த்தை. அப்படி நான் பாதுகாக்கப்பட்டு மகிமை காக்கும் தூதர்கள் எனக்காய் உண்டு, கேருபீங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். கேருபீங்க மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியம் என்று சொன்னார். நான் அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறேன், எந்த சத்துருவும் என்னை தொட முடியாது, எந்த இருளும் என்னை தொட முடியாது, எந்த மந்திரமும் என்னை தொட முடியாது, எந்த சூனியமும் என்னை தொட முடியாது, எந்த சர்ப்பமும் என்னை தொட முடியாது, எந்த ஏவலாவும் என்னை தொட முடியாது. அப்படி கர்த்தரவுகளை தொட்டு ஆளுகை செய்கிறார், வானம் திறக்கப்படுகிறது. பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. இயேசுவின் கரம் இன்று பொழுது தொடுகிறதை பார்க்கிறேன். நான் பேசிட்டே இருக்கும்போது இயேசப்பா தொடுகிறார், இயேசப்பா தொடுகிறார், இயேசப்பா தொடுகிறார், இயேசப்பா தொடுகிறார், என் ஆண்டவர் தொடுகிறதை பார்க்கிறேன். பெற்றுக் கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள். அற்புதம் நடக்குது, பலவீனமானது, வியாதி சுகமானது. Take this prophetic word. சாட்சி சொல்வீங்க, சாட்சியோட படிப்பீங்க, சாட்சி எழுதி போடுங்க, ஆமென் சொல்லுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day.